ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்ப பாக்க போறது உங்க ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் என்னென்ன கவனமா இருக்கணும் என்னென்ன பத்தி தமிழகத்தோட சிறந்த ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் தெளிவான கணிப்புகளை இப்ப நம்ம பார்க்க போறோம் புதன் ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களை உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு குரு பகவான் வர போறாங்க அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் நல்ல நேரம் வந்தா நடக்க வேண்டியது தானாவே நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பார்த்து அந்த நல்ல நேரம் இதுதாங்க நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்தே தீரும் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு அதை யாராலயும் தடுக்க முடியாது இந்த குரு பயிற்சி நடக்க போறது கண்ணிராசிக்கு நல்லது செய்யதா அப்படின்னு சொல்லலாம் ட்ரையாங்கல் ஷேப்ல முக்கோண வடிவத்துல முக்கியமான இடத்தை எல்லாமே பாக்குறாங்க இது உங்களுக்கு கூடுதல் பலம் அதே ரெடி சரவடி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கேரண்டி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா உங்களோட பூர்வ புண்ணிய பலன்கள் இப்போ பக்கவா ஆக்டிவேட் ஆயிடுச்சு உங்களுடைய நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போன ஜென்மம் மற்றும் இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்களின் பலன்கள் எல்லாத்தையும் உங்களுடைய வெற்றிக்காக யூஸ் பண்ணிக்கோங்க கண்ணீராசிக்கு கஷ்டம்

எல்லாத்தையுமே சரி செய்யும் விதமாக வந்ததுதான் இந்த குரு பயிற்சி ரணகலத்திலேயும் குதுகலன்றது போல ஏழரசனி பகவானால எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல குரு பகவான் சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அள்ளி தருவாரு இதனால் வரைக்கும் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் காலகட்டமாகும் கடந்த காலங்கள்ல இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இந்த பயிற்சி எல்லா முக்கிய கிரகங்களும் ஒன்று கூடி தாறுமாறான முன்னேற்றத்தை தரும் தரமான வருடமாக அமையும் கை நிறைய சம்பளத்துல நல்ல வேலையும் வேலையில ப்ரமோஷனும் கிடைக்கும் குரு

ஒன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டு நான்கு இருபத்தி மூணு சனிக்கிழமை இந்த குரு பயிற்சியில பல ராசிக்காரர்களுக்கு அளவிட முடியாத அதிர்ஷ்டங்களை தரப்போறாரு சிலருக்கு குபேர யோகத்தையும் தரப்போறாரு குருவின் சஞ்சாரம் சரியில்லாம இருந்தாலும் குருவோட பார்வையால பல நன்மைகள் கிடைக்கும் குரு பகவான் நான்கு ராசிக்காரர்களுக்கு சவாலான சேலஞ்சான விஷயங்களை கொடுத்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிதமான ஆவரேஜான பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களையும் பணமழையும் அல்டிமேட் ப்ராஃபிட்டுடன் அனைத்து சுகபோகங்களையும் அள்ளி தருபவராக இருப்பாரு சுபகிரகம் பொன்னகன் குழந்தை பாக்கியத்திற்கான புத்திரக்காரகன் தனக்காரகன் ஜீவனக்காரகன் இந்த எல்லாமே அவர்தாங்க அவர் பக்கம் பார்த்துட்டா நீங்க கோடீஸ்வரன் ஆவேங்க உங்களோட வாழ்க்கை ஒரு லெவல் முன்னாடி போகும் இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே கோடீஸ்வரனாக வாய்ப்பு உண்டானா கட்டாயமா உண்டு அது உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்துகிறதுல தாங்க இருக்கு இதுக்கு ஹிந்து கிறிஸ்து முஸ்லிம் யாரா இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் மற்றும் வேண்டுதல் ரொம்பவே முக்கியம் நல்ல படிப்பு வேலை தொழில் வருமானம் காதல் குழந்தை பார்வை அவருடைய ரொம்பவே முக்கியம் இவர் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யும் மற்ற கிரகங்களால கட்டாயமா செலவு செஞ்சே ஆகணும்ன்ற சூழ்நிலை இருந்தாலும் அவற்றை சுபவரியமாக மாற்றி நன்மை செய்யும் தன்மை இந்த குரு பகவானுக்கு உண்டு மனிதர்களுக்கு கல்வி வேலை திருமணம் புத்திர பாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைக்க குரு பகவானின் அருள் அவசியம் அதனாலதான் நவகிரகங்கள்ல குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க அச்சுச்சோ குரு பகவான் இந்த இடத்துல இருக்காரு இதுல பிரச்சனை அதுல பிரச்சனை அப்படி இப்படின்னு போட்டு குழப்பி விட்டுருவாங்க அவர் அப்படி கிடையாதுங்க தேவகுருவான வியாழன் கிரகம் பொதுவாவே முழு சுபர் நல்லது மட்டுமே செய்யும் கிரகம் ஜூபிட்டர் பிளானட்டுடைய ரேஸ் எந்த நட்சத்திரத்தின் மேல் எந்த ராசியின் மேல் படுதோ அதையே குருபார்வை பார்வை அப்படின்னு சொல்றோம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை குரு பகவான் பார்த்தாலே சூப்பர் பவர் உங்களோட வாழ்க்கை கட்டாயமா உயரும் அப்படிப்பட்ட முக்கியமான

மரியாதையும் கூடும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மன உளைச்சல்கள் நீங்க மன அமைதி அதிகரிக்கும் குரு பகவானின் பார்வை உங்க ராசிக்கு மீது விழுவதால் ஏற்படும் விஷயங்கள்ல அகல கால் வைக்க வேண்டாம் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுவிட வேண்டாம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவீங்க சங்கடங்கள் நீங்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் சுகவோகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துக்கு குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்காரு அடுத்த முன்னூத்தி நாட்கள் உங்களை சுத்தி சந்தோஷமான நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பார்த்த இயக்கப்பட்ட விஷயங்கள் தங்கு தடை என்று தரமான் நடந்தே தீரும் தொட்டது பொன்னாகும் காலம் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடல் நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் வீடு அல்லது வேலையில் இடமாற்றம் உண்டாகும் குருவின் பார்வை தொழில் கர்மஸ்தானத்தின் மீது விழுவதால் முயற்சி செய்யலாம் கை நிறைய குரு பகவான் சுகஸ்தானமான நான்காவது வீட்டில் அமர்வதால் வீடு வாங்கலாம் புது வீடு கட்டி குடியேறலாம் சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஏற்படும் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் அதிகார பதவி தேடி வரும் ப்ரமோஷனோ சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகளும் தேடி வரும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் நல்ல தனவரவு வரும் சேமிப்பு கடன் பிரச்சனைகள் நீங்கும் திருமணம் சுபகாரியங்கள் முயற்சிகள் கைகோடி வரும் எட்டு பார்வை விழுவதால் புதிய வேலை கிடைக்கும் நல்ல வேலைக்கு முயற்சி செய்யலாம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க நோய்கள் நீங்கும் பொருளாதார நெருக்கடிகள் முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும் பணத்தை பத்திரப்படுத்துங்க குருவின் சஞ்சாரம் பார்வையும் உங்களுக்கு சாதகமாவே உள்ளது செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் புண்ணாகும் காலமாகும் நிறைய சுப செலவு உணர்வுகள் பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கட்டாயம் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி ஒரு கை பாப்போன்னு இருப்பீங்க மிக துணிச்சலான ஆள் தாங்க நீங்க தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களின் ஆழம் பார்ப்பதுல வல்லவர் நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவீங்க நடப்பீங்க கடினமா உழைக்க நீங்க எப்பவுமே ரெடியா இருப்பீங்க பணம் குறைவா கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவீங்க நீங்க தொழிலாளியாவே தொடர்ந்து இருக்க மாட்டீங்க மற்றவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் பெரும்பாலும் சொந்த தொழிலையே செய்ய விரும்புவீங்க ஒரு சிலர் பார்க்க சாஃப்டா இருப்பாங்க பிரச்சனைன்னு வந்தா எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்வாங்க எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற விஷயங்கள் கூட நீங்க ரொம்பவே போராடி தாங்க பெற வேண்டியதா இருக்கும் எதிர்நீச்சல் போட்டு தாங்க நீங்க எல்லாத்தையுமே சாதிப்பீங்க அதுவும் போன பதிமூணு வருடமா நீங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு ராசிகள்ல அதிகமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்த ராசிக்காரர்கள கன்னி ராசினர் மிக மிக முக்கியமானவர் அந்த அளவுக்கு அனுபவிச்சாச்சு இதுக்கு மேல தாங்கிறதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கடன் உடல்நலம் நேரடி நேரடி மறைமுக எதிரிகள் கூடவே இருந்து குழிப்படிக்கும் துரோகிகள் போட்டியாளர்கள் எல்லா பக்கமும் பிரச்சனையே ஒரு சிலருக்கு தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்துக்க முடியாத சூழ்நிலை வருமானம் இல்ல உடல்நலை கோளாறு கண் பார்வை கோளாறு மூட்டு வலி அஜீர்ண கோளாறு நோய் தொற்று கணவன் மனைவி இடையே சண்டை வேலை இழப்பு நாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பலன் கிடைக்கல பத்தாததுக்கு நண்பர்கள் நம்பியவர்கள் இருந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு செஞ்ச மிக பெரிய துரோகம் அவமானம் கொஞ்சம் கூட தாங்க முடியலையே இதுக்கு மேல இழக்க என்ன இருக்கு கண் தெரிந்து பார்க்க மாட்டேன் கடவுளேன்னு தவித்து கொண்டிருந்த எப்போதான் எனக்கு நல்ல காலம் பிறக்குமோன்னு காத்திருந்த உங்களுக்கு கொட்டி கொடுக்க குரு பகவான் உங்களுக்கு பக்கம் சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாருங்க எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னா குரு பார்ப்பது பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடம் இவை எல்லாருக்குமே ரொம்பவே முக்கியமான இடங்களான கர்மம் தொழில் ஸ்தானம் மற்றும் தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானம் பக்கமான அல்டிமேட் சப்போர்ட்டான ஏரியாங்க இனிவே எல்லாத்துலயும் வெற்றி தாங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்குங்க பெற்றோர் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் உடன் படிப்பவர்கள் உடன் வேலை செய்பவர்கள்னு எல்லாருமே கடந்த காலத்துல உங்களை மதிக்காமல் இருந்தாலும் இப்ப அவங்களோட பேச்சுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கும் கடந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடைக்காம போன நல்ல பெயர் புகழ் மரியாதை எல்லாமே இப்ப தானா உங்களை தேடி வந்து சேரும் அதை யாராலும் தடுக்க முடியாது குரு கொடுக்க எவர் தடுப்பார்

சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்பவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உங்களுக்காக இல்லைனாலும் குடும்பத்துக்காக இதுவரைக்கும் ஏகப்பட்ட வீண் செலவு செஞ்சிருப்பீங்க அது மருத்துவ செலவாகவும் இருக்கலாம் இனிமே பலத்தை சேர்க்க ஆரம்பிங்க இந்த தனி

துரத்தடிக்க குரு பகவான் வந்துட்டாரு இனிமே தன்னம்பிக்கை தைரியம் என்னால் எதையும் சாதிக்க முடியும் துணிச்சல் இருக்கும் இதுவரைக்கும் உடல் நலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலையோ வேலையையோ தொடர்ந்து செய்வதால கட்டாயம் நன்மைதாங்க செய்யும் தொழில விரிவுபடுத்தலாம் புதுசா எதையாச்சும் ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும் உன்னுக்கு பல யோசிங்க மத்தபடி எந்த பயமோ தொழில் சார்ந்த விஷயங்களில் இல்லை உங்க எதிரிகள் நண்பர்களாகி உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவுவாங்க இது வரைக்கும் உங்களை கண்டுக்காத உங்க மேல கோபத்தை காட்டிய உயர் அதிகாரிகள் இப்ப உங்களோட கடினமான உழைப்பு மதிச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இனிமே நீங்க உழைக்கும் உழைப்புக்கு நீங்க சிந்திய வேர்விக்கு உங்க கைக்கு மேல பலனை குரு அள்ளி கொடுக்க போறாரு இதனால் வரைக்கும் தடைப்பட்ட தள்ளி போன பர்மனன்ட் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இனி தடை இல்லாம கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு எதிரிகள் போட்டி எல்லாமே போராடுபொடி ஆகிடும் உங்களுடைய அறிவாற்றலாலும் திறமையாலும் முயற்சியாலும் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதை மாற்ற யாராலும் எவர் தடுப்பார் இன்னும் நல்ல விஷயங்கள இருக்க உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி வளர்த்துக்கொள்ள நிலம் ராசி பூஜை ரெகுலரா பண்ணுங்க நல்ல வேலை வேணுமா தொழில நல்ல லாபம் வேணுமா ஆரோக்கியமா இருக்கணுமா திருமணம் குழந்தை பாக்கியம் வேணுமா எதையாச்சும் வாங்கணுமா கட்டாயமா உங்களுக்கு கிடைக்குங்க நம்பிக்கையோட எனக்கு எனக்கு இது கிடைச்சா நான் இதை செய்யறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்கள நிறைய பேர் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிருக்கீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கொடுக்குற நோக்கத்துல கேட்கற எல்லாமே கிடைக்குங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்குள்ள போய் நிலம் ராசி வணங்கு முறை அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அதை பாருங்க வாரத்துக்கு இல்லைன்னா மாசத்துக்கு யாராவது ஒரு பத்து பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு வேலை சாதமாவது தேடி தேடி போய் உதவி செய்யுங்க நல்ல விஷயங்கள் உங்களை தேடி தேடி வரும் கடவுள் அதை தாங்க எதிர்பார்க்கிறாரு அதனாலேயே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நடிகர்கள் தேடி தேடி உதவி செய்ய பத்து பைசா செலவே இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜி வளர்த்துக்கோங்க சரி வாங்க விஷயத்துக்கு போவோம் கடின உழைப்பை முதலீடா போட்டு வேலை செய்யும் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்கல இருந்து கோடி டாக்ஸ் மட்டுமே கட்டுறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் தாய் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸு எல்லாமே சமரசம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாவே முடிந்து பாக பிரிவினை நேர்மையான முறையில நடக்க இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் தாய் தந்தை உடல்நிலை சீராகும் இது வரைக்கும் நீங்க என்னதான் நல்லா பேசியிருந்தாலும் அதில் மற்றவர்கள் குற்றம் கண்டுபிடித்திருப்பார்கள் இனிமே உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல மரியாதையும் அந்தஸ்தும் சொல்வாக்கு செல்வாக்குன்னு தூள் பண்ண போறீங்க நிறைய ஐடியாஸ் இந்த காலகட்டத்துல உருவாகும் விவசாயம் காவல்துறை சினிமா நாடகம் பெயிண்டர்ஸ் டிசைனர்ஸ் கலைத்துறை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை செய்பவர்கள் யாரெல்லாம் பேசுறதே தொழிலா வச்சிருக்காங்களோ குறிப்பா டீச்சர்ஸ் ட்ரைனர்ஸ் வக்கீல் ரியல் எஸ்டேட் புரோக்கர் மேடை பேச்சாளர் பேச்சாளர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உயர் உயரதிகாரிகள் பிசினஸ் பார்ட்னர் இருந்து வந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் சரியாகி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும் முக்கியமா போன காலகட்டத்துல ஒரு சிலருக்கு சம்பாதிக்கும் பணம் மொத்தமாவே மருத்துவ செலவுக்கு சரியா போயிருக்கும் இப்போ உங்களுடைய உடல் நலம் அல்லது குடும்பம் தாய் தந்தையர் உடல் நலம் சீராகும் பெற்றோர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அவர்களது உடல் நலன் சீராகும் தாய் மற்றும் தந்தை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் தன்னம்பிக்கை வீரியம் வெற்றி உருவாகும் கூடவே குருபகவான் பகவான் பிரம்மாண்ட கடல் கடந்த பயணம் வியாபாரம் போன்றவற்றிற்கு அதிபதியான போக ராகு பகவானின் நட்சத்திரத்தில் சில காலம் வருவதால் வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் பர்மனன்ட் ரெசிடென்சியை எதிர்பார்த்தவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்பி குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு மகத்தான காலமாக அமையும் குரு பகவான் இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கிற இடத்துக்கு தாங்க பவர் அதிகம் அந்த வகையில பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பு இதுதான் காதல் திருமணம் குழந்தைகள் எல்லாத்துக்குமே காரணம் அதனால ஒட்டுமொத்த குடும்பமோ உங்களுடைய சந்தோஷத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு சீரம் சிறப்பமா ஊரே பேசுற அளவுக்கு திருமணம் நடைபெறும் அதனால உங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் ஒரு சிலருடைய காதல் திருமணமாகவும் இருக்கலாம் குரு உங்கள் காதல் உறவுகளில் ஏதேனும் பிளவுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் இது ஒரு வகையான சமரசத்தை ஏற்படுத்தும் உங்க காதல் இந்த காலகட்டத்துல குடும்பத்தால் அங்கீகரிக்கப்படும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க இதுவே சரியான காலகட்டம் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியோனியம் அதிகரிக்கும் சின்ன சின்னதா விட்டு கொடுப்பதால பெரிய பெரிய சந்தோஷத்தை பார்க்க வச்சுக்கலாம் அதனால சின்ன சின்னதாக சண்டை போட்டாலும் யோசிச்சு சண்டை போடுங்க முக்கியமாக குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை ஸ்பெஷலாக பார்ப்பதால் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பல நிலையில் இருந்தவங்களுக்கு இனிமே உங்களுடைய குலதெய்வம் அருளால மூதாதையர் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால் அறிவில் சிறந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்படியாவது உங்களுடைய ரேஷன் கார்டில் ஒரு புதுநபர் இணைய அதிகமாகவே வாய்ப்புள்ளது குழந்தைகளால் பெற்ற பிள்ளைகளால் நல்ல பேர் கிடைக்கும் படிக்கிற பசங்களா நல்லா படிப்பீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பெயர் புகழ் பட்டம் பதவி அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு அனைத்தும் அதிர்ஷ்டம் பொருளாதாரம் பணம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கூடவே குரு பகவான் பூமிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானின் நட்சத்திரத்தில் வருவதால் இதுவரைக்கும் புது வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறாமலே போயிருக்கும் இப்போ உங்களோட கனவு நினைவாகும் காலம் இது வீடு மட்டும் இல்லைங்க இடம் மனை நிலம்னு வாங்கி குவிக்கும் சக்தியையும் அருளையும் நிலத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானும் குரு பகவானும் கொட்டி கொடுக்க போகிறார் பைக்கு காரு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கனு உங்களோட ஸ்டேட்டஸ் ஒருபடி உயரும் வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரம் குலதேவி கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்பவே நல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று முருகரையும் அங்கிருக்கும் தேவகுரு தக்ஷணாமூர்த்தி சுவாமிகளையும் வணங்கி வர நன்மைகள் கிடைக்கும் ஆலங்குடியில இருக்க குரு பகவான் கோவிலுக்கு சென்று வணங்கி வர வியாழக்கிழமை தோறும் தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் செய்து இளையவர்களுக்கு உணவு வழங்கி வர நன்மைகள் கிடைக்கும் பத்ரகாளி வழிபாடு நன்மை தரும் கேட்போருக்கு கேட்கும் வரம் தரும் ஓம்காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்ரகாளின்னு சொல்வதற்கேற்ப உங்களுடைய கோரிக்கையை அவங்க கிட்ட வையுங்க வாரம் ஒரு முறை செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் காளி கோவில்களுக்கு சென்று வருவது நன்மை தரும் சமயபுரம் மாரியம்மன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காஞ்சி காமாட்சி இந்த மூன்றில் எந்த கோவில் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த கோவிலுக்கு சென்று வருவது நன்மை தரும் வாரம் ஒரு முறை நவகிரக வழிபாடு நன்மை தரும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது ஊனமுற்றோர் ஏழை எளியோர்களுக்கு தேடி தேடி போய் உதவி செய்வதன் மூலம் அனைத்து நன்மைகளும் உங்களை தேடி தேடி வருங்க முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கொடுக்குற நோக்கத்துல கேட்கிற எல்லாமே கிடைக்குங்க அதனால எனக்கு இது கிடைச்சா நான் இதை செய்யறேன்னு வேண்டிக்கோங்க நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்க கையில கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்கு அது தட்டோ தட்டு தட்டோ மகாலட்சுமி உங்க வீட்டில் வாசம் செய்வார்கள் முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கொடுக்கற நோக்கத்துல கேட்கிற எல்லாமே கிடைக்குங்க அதனால எனக்கு இது கிடைச்சா நான் இதை செய்யறேன்னு வேண்டிக்கோங்க உங்க வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் அவ்வளவுதாங்க உங்களோட ராசிக்கு எல்லாமே சூப்பரா தூளா தாங்க இருக்கும் நீங்க இறைவனிடம் கிட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்